வணக்கம் செய்திச் சுருக்கம் காஷ்மீரில் சதி எட்டு பயங்கரவாதிகள் கைது ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்ததால் இந்தியாவில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் துடியாய் துடிக்கிறது ஆனால் காஷ்மீர் முழுக்க பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை படிப்படியாக திரும்பி வருகிறது இதைப் பொறுக்க முடியாத பயங்கரவாதிகள் மசூதிகள் மற்றும் முக்கிய இடங்களில் போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டால் கடும் விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும் என கடைக்காரர்களுக்கு போஸ்டரில் மிரட்டல் விடுகின்றனர் சில இடங்களில் கடைக்காரர்களை நேரடியாக மிரட்டி தாக்குகின்றனர் சோபோர் நகரில் மக்களை மிரட்டி வந்த எட்டு பயங்கரவாதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் அனைவரும் பாகிஸ்தானை சேர்ந்த லக்ஷரி தொய்பா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காருக்கு ஜிஎஸ்டி குறையுமா விரைவில் அறிவிப்பு மோடி அரசு இரண்டாவது முறை பொறுப்பேற்று நூறு நாளில் செய்த சாதனைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டார் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து முத்தலாக் மசோதா நிறைவேற்றம் தாராளமாக கடன் வழங்கும் நோக்குடன் வங்கிகள் இணைப்பு ஐந்து கோடி விவசாயிகளுக்கு மூன்றாயிரம் ஓய்வூதியம் என நூறு நாளில் அரசு செய்த பணிகளை அவர் பட்டியலிட்டார் வாகன விற்பனை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சரிவி இருப்பதால் ஆட்டோமொபைலுக்கான ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்படுமா என்ற கேள்விக்கு அது பற்றி பரிசீலிக்கப்படுகிறது மிக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றார் வாட் will be taken as a decision or what will be considered in the gst i may not be able to say it now because that's a preview of the gst council of course uh, i did mention earlier

தொழில் முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து அமெரிக்கா துபாயில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இரண்டு வார சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் செவ்வாய் அன்று சென்னை திரும்பிய அவர் ஏர்போர்ட்டில் பேட்டியளித்தார் மூன்று நாடு பயணம் வெற்றி பெற்றுள்ளது எட்டாயிரத்து எட்நூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் நாற்பத்தி ஒரு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன முப்பத்தை ஐநூற்று இருபது பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார் முதல்வர் நீண்ட நாளாக தமிழக முதல்வர் வெளிநாடு செல்லவில்லை என்ற குறை இருந்தது அது நிறைவேறியுள்ளது அடுத்ததாக நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் இஸ்ரேல் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதை பற்றி அறிந்து வர இருக்கிறேன் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் அந்த ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு சில காலகட்டத்தில் பருவமழை பொய்த்து விடுகிறது அந்த பருவமழை பொய்த்துக்கள் விளைவாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இருக்கிற நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படி சிக்கனமாக பயன்படுத்துகின்ற நாடு இஸ்ரேல் நாடு அந்த நாட்டிற்கு நாங்கள் செல்ல திட்டமிட்டு அமமுக நிர்வாகிகள் விலகல் தினகரன் விரக்தி

இந்தியாவில் இருந்து நேபாள நாட்டுக்கு டேங்கர் லாரிகள் மூலம் பெட்ரோலிய பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன இதனால் ஏற்படும் அதிக செலவை குறைக்கும் வகையில் பைப்லைன் மூலம் பெட்ரோலிய பொருட்களை கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது இதற்காக பீகாரின் மோதிஹாரி நேபாளத்தின் அம்லகஞ்ச் இடையே முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பைப்லைன் அமைக்கப்பட்டது பிரதமர் மோடி நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி வீடியோ கான்பரன்சிங் மூலம் திட்டத்தை துவங்கி வைத்தனர் பைப்லைன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே பெட்ரோலிய சப்ளை செய்வது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது நேபாளத்திற்கு டேங்கரில் பெட்ரோலியப் பொருட்களை கொண்டு செல்ல ஆண்டுதோறும் இருநூறு கோடி ரூபாய் செலவாகி வந்தது இனி அந்த செலவு குறையும் என ஐஓசி கூறியது இது மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் என் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க